ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஸ்வீட்கார்னை வச்சு ரெண்டு விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரெண்டு ஸ்வீட்கார்ன் எடுத்துக்கலாங்க. தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு பாட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோங்க. இட்லி பாத்திரத்தில் மேல் தட்டில் இந்த மாதிரி ரெண்டு ஸ்வீட்கார்னையும் வச்சு விட்டுக்கலாங்க. இட்லி பாத்திரத்தை கவர் பண்ணி விட்டுக்கலாங்க. 10-12 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். 12 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்வீட்கார்ன் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் காணை உதிர்த்து எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அதை உதிர்த்து விட்டால் தான் நல்லா அழகாக ஷேப்பாக உதிர்ந்து வரும். அதனால நல்லா ஆறினதுக்கு அப்புறம் உதிர்த்து எடுத்துக்கலாங்க. அல்லது இந்த காணை உதிர்த்து விட்டு வேக வச்சுக்கிறதா இருந்தாலும் வேக வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எது சௌகரியமோ அதை செய்துக்குங்க. எல்லாம் உதிர்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பவுலால் ஒரு பவுல் ஃபுல்லாக வந்ததுங்க. அதாவது மெஷரிங் கப்பால் 2 கப் அளவுக்கு ஸ்வீட்கார்ன் வந்ததுங்க. இதை இப்போ நம்ம 2 பிரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி, பட்டர் ஸ்வீட்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 கப் போல் ஸ்வீட்கார்னு சேர்த்துக்கலாங்க. 1 கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் அதில் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம். நடுநடுவில் கிளறி விட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆன உடனே கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கலாம். 1 கிளறி விட்டுட்டு 1 டீஸ்பூன் போல் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். மறுபடியும் 1 கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், சூப்பராக குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரியான பட்டர் ஸ்வீட்கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 2வது ரெசிபி, மசாலா ஸ்வீட்கார்ன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1 கப் போல் வேக வச்ச ஸ்வீட்கார்னை சேர்த்துக்கலாங்க. நல்லா 1 கிளறி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டரை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி விட்டுக்கலாங்க. பட்டர் மெல்ட் ஆன உடனே கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். மறுபடியும் 1 கிளறி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு பொடி, அடுத்து 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க. குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் பிடித்த மசாலா ஸ்வீட்கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த 2 வகையான ஸ்வீட்கார்னில் எது உங்களுக்கு பிடித்தமான ஸ்வீட்கார்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்